வணக்கம். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி பல்சுவை நாவல்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஜரிகை கனவுகள் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று எழுத்தாளர், மறைந்த எழுத்தாளர், எழுத்து சித்தர் பாலகுமார்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். அது ஜரிகை கனவுகளுடைய கான்செப்ட் என்னென்னா, சினிமாவிற்கு வர முயற்சி செய்பவர்கள், வர நினைப்பவர்கள், அல்லது இங்கே வந்தவர்கள், அப்ரண்டிஸாக வந்தவர்கள் என்னென்னலாம் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக பிரமாதமாக எழுதியிருப்பார். அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் அதுக்காகவே அதை வாங்கிறது வந்து அது வந்து புத்தகமாக வந்திருக்கான்னு கூட தெரியல. வந்து குறிப்பாக அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நடிக்க வாய்ப்பு தேடுறவங்க வரைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவார். நிறைய வந்து இந்த சைக்காலஜிக்கலாக அப்புறம் வந்து ஃபிசிக்கலாக நம்மளை தயார்படுத்திக்கணும்னு அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வந்து இந்த பசி பட்னியோடு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வாய்ப்பு தேடினேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன் அப்படின்னு. நான் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இன்றைக்கி பூரா வந்து குடம் பக்கத்தையே சுற்றினேன், அப்புறம் வந்து பொறிகடலை வாங்கி சாப்பிட்டுட்டு நாலு நாள் இதுவாக இருந்தேன், ஒரே ஒரு எடுப்பு சாப்பாடு வாங்கி அந்த ஒயிட் ரைஸை வந்து தண்ணி ஊற்றி மூணு நாள் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். ஆனால் வந்து பாலகுமாரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்கன்றாரு. வந்து அவர் சொன்னது சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கு ஒரு ஏசி தியேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் பட்னியோட கொலை பட்னியோடு அந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து அந்த கதையை அச்சு புசுறாமல் என்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. உண்மையாகவே இதை வந்து நான் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணியே பார்த்தேன். நான் எதுவுமே சாப்பிடாமல் கேகே நகரில் இருக்கிற உதயன் தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்குறேன், உட்கார முடியல, நெளிகிறேன், வயிறு பசி கிள்ளுது, கேன்டீனில் வளர்க்குற அந்த பாப்கார்ன் வாசனை வந்து இன்னும் பசியை தூண்டுது, என்னடா இது உண்மை தான் இது அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரவல் பிளாக் இன்ட்ரவல் விட்டுறாங்க, இன்ட்ரவலில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல இது வருது, தண்ணி அங்கே இருக்கிற அப்போ வந்து அந்த குடத்துலேயே அதில் வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறேன், பசி இன்னும் அதிகமாகுது, மூளை வந்து அந்த படத்து மேலே போகவே இல்லை, வந்து வயிறு ஏதாவது போடியாந்து வந்து ஒரு முக்கால்வாசி படம் இருக்கும்போது வெளியே ஓடியே வந்துவிட்டேன். நான் வெளியே ஓடி வந்து இந்த உதயன் தியேட்டர் ஆப்போசிட்டில் ஒரு தள்ளுவண்டி கடையில் இருந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சது. உண்மையிலே வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து சிலதை அனுபவித்து இல்லை அனுபவசாலிகள் சொன்னதை வைத்து பிரமாதமாக எழுதியிருக்காருன்னு ஏன் சொல்ல வரேன்னா, அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொல்லுவார், சொல்லியிருப்பார். அதில் நீங்கள் அதே போல் வந்து நீங்கள் புதுசாக முதல் பட வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா அந்த கதை சொல்கிறதுக்கான ஒரு திறன் வந்து சொல்லியிருப்பார். வந்து ஏன்னா கதை சொல்கிறது ஒரு பெரிய கலை, அந்த கலையை வந்து எப்படி கதை சொல்லணும், எப்படி நேர்த்தியாக சொல்லணும், அந்த கதை சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி இன்ட்ரோல் பிளாக் பண்ணணும், ஒன்லைனாக எப்படி சொல்லணும், முழுக்கதையாக எப்படி சொல்லணும், இதை வந்து பிரமாதமாக சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா எதிரால் கதை கேட்கறது, கதை கேட்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய சாமர்த்தியமான வேலை அது. அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமாக டிப்ஸாக சொல்லியிருப்பார். நான் கூட நிறைய இயக்குநர்கள் அப்புறம் நண்பர்கள், அரை நண்பர்கள் இவங்களாம் வந்து இந்த கதை சொல்கிறத பற்றி சில கதைகள்லாம் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் குறிப்பாக நீங்கள் கூட நான் சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இயக்குனர் கதிர் அவர் வந்து ஒரு கதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக அலைஞ்சி திரிஞ்சு அப்புறம் வந்து அவர் வந்து டிசைனராக வேலை பார்த்து, இந்த போஸ்டர் டிசைனராக அது சச்சிஜோதி ஃபிலிம்ஸில் இருந்து அப்புறம் அவங்கக்கிட்டேயே வந்து அந்த கதையை சொல்லி அவரை நீங்கள் போய் நேராக முரளிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க, நடிகர் முரளிக்கிட்ட அதர்வாட அப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவசர அவசரமாக இங்கே கிளம்பிகிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு கதை கேட்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த ஒரு ரெண்டு லைனாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு இருக்கிறாரு. டாக்டருக்கு படிக்கிறதுக்காக மதுரை பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் சென்னையை நோக்கி வரான், வந்து படிக்கிறான், படிப்பு முடிச்சுட்டு திரும்ப அவன் சொந்த ஊருக்கு டாக்டராக போகிறானா அப்படின்னா, இல்லை அவன் நோயாளியாக போகிறான், எப்படிப்பா அப்படின்றாரு, காதல் சார் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிக்கிறாரு. இதுதான் அடுத்த கட்டம் எப்படின்னு கேட்க வைக்கிறாங்கள்ல இந்த ஒன்லைன், அதுக்கப்புறம் உட்காருங்க முழு கதையை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறாரு. எனக்கு கதை கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, டக்குன்னு கதையை சொல்லுங்கன்றாரு. அவர் போய் சொல்கிறார் கதையை வந்து, சார் ஊரெல்லாம் தண்ணி, தன் கணவனை காப்பாற்ற முடியாமல் ஒருத்தி வந்து கணவனை இழக்கிறா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காமல் தன்னுடைய மனைவியை வந்து ஒருத்தன் இழக்கிறான், ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றது தான் சார் கதை அதுன்னு. அதுதான் வைதேகி கத்திருந்தால் படம், சொன்னவர் வந்து ஆர் சுத்தராஜன். இது இன்னொரு கதை வந்து, ஊரெல்லாம் வந்து லஞ்ச லாவண்யம் வந்து தலை விரித்து ஆடுது,
அதை வந்து பார்க்குற இடம்லாம் அப்படி ஒரு லஞ்சம், எங்கே திரும்பினாலும் காசு, எங்கே போய் தொட்டாலும் வந்து பணம், ஏழைப்பாழைகள்லாம் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அப்படி பாடுபட வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்கவே முடியலையே என்னடான்ட்டு வேதனைப்பட்டாரு ஒரு 80 வயது பெரியவர். அதுவும் சுதந்திர போராட்டத்திற்காக தாமரை பட்டயம் வாங்க அந்த பெரியவர் வந்து இதையெல்லாம் தட்டி கேட்கணும், இந்த லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கணும், அதுக்காக கொலையே பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு களத்தில் இறங்குறாரு. இன்னும் 80 வயசுக்காரர் எப்படி இறங்குவார், அவர் என்ன பண்ணுவார், அவரால் என்ன கை நடுங்குமே, அவர் எப்படி ஃபைட் பண்ணுவார், அவருக்கு என்ன திறன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அங்கே அவருக்கு வந்து வர்மக்கலைன்ற ஒரு வித்தை தெரியும். அந்த வர்மக்கலையை அவர் வந்து பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய பலசாலியாக வந்து நிலைகுலைந்து போவான் அப்படின்னு தான் அதனுடைய நாட்டு அதை வச்சு ஒரு கதை டெவலப் ஆகுது. அதுதான் இந்தியன் படம். இப்படி ஒரு விஷயம். இதுமாரி வந்து ஒரு இயக்குனர் மேற்கு மாம்பலம் ஸ்டேஷன் ரோடில் அது வந்து தங்கியிருக்கார். அவர் தங்கி அவர் வந்து கதை டிஸ்கஷன்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் நள்ளிரவு பசி வந்து ரொம்ப வயிற்றை புரட்டுது. மேற்கு மாம்பலம் அந்த பகுதியில் இருந்த கடையெல்லாம் மூடிட்டு அப்படியே மேற்கு மாம்பலம் அந்த ரயில்வே பாலத்தை தாண்டினவுடனே ரங்கநாதன் தெரு, அங்கே நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் நைட்டில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். அந்த நண்பர்கள் கூட்டு போகிறாங்க அவரை. அவர் வந்து சாப்பிட வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லேருந்து வேலை முடிஞ்சு பெண்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்து இளம் பெண்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. வந்து காலையில் 8 மணிக்கு ஜவுளி கடைக்கு வரவங்க 9 மணிக்கு எல்லாம் மிதிஞ்சு போனால் 10 மணிக்கு கடையை மூடிடுவாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. நள்ளிரவு 12:30 இவங்க வராங்களேன்ட்டு ஆச்சரியமாகி அதிலேருந்து ஒரு பெண்மணியை கூப்பிட்டு என்னம்மான்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ஆமாம் சார், வந்து 8 மணி நேரம் அதிகபட்சமாக 10 மணி நேரம் டியூட்டின்னு இங்கே 16 மணி நேரம் பிழிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஜவுளிக்கட்டில் சொல்லவே தெரியல, நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் வந்து அந்த சட்டம் மாதிரி உட்காரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. வந்து அப்போலாம் நின்றுக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக வந்து இந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் வந்து அந்த சொல்கிற அந்த ரங்கநாதன் திரு ஜவுளி கடைகளில் நான்லாம் போய் துணி எடுத்துருக்கேன். அவங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன்லாம் சேல்ஸ் கேர்ள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குங்க. வந்து ஒரு உடச்ச கடலன்னு வாங்கல்ல, அதையும் சுக்கு காப்பியும் குடிச்சிக்கிட்டே அவங்க வந்து அந்த துணிகளை எடுத்து காமிச்சிட்ருப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் வந்து எரிஞ்சு விடுவாங்க, அதை எடுத்து போடுங்க இதை எடுத்து போடுவாங்க. இவங்க கோபத்தை வந்து அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது. இந்த இயக்குனருக்கு வந்து இதை சாப்பிட்றதை விட இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாகுது. அவர் ஸ்டேஷன் ரோட்லேருந்து அப்படியே மாறி ரங்கநாதன் தெருக்கு ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. கிட்டத்தட்ட 8 இல்லை 9 இல்லை 10 மாதம் வந்து இது சம்மந்தமான ஒரு கலா ஆய்வு பண்ணுறாரு. வந்து ஜவுளி கடைக்கு போகிறது, அங்கே வாட்ச் பண்ணுறது, அங்கே இருக்கிறவங்களை கேட்குறது, மற்ற கடைக்கு போகிறது, இது பண்ணுறது. இதே போல் ரங்கநாதன் தெரு பக்கத்தெரு இங்கே சுற்றி இருக்கிற கடைகள்லாம் வந்து அவங்கக்கிட்டலாம் பேசி அவர் வந்து ஒரு கதையை உருவாக்குகிறார், ஒரு திரைக்கதை எழுதி முடிக்கிறார். அந்த திரைக்கதையை வந்து ஒரு வடிவமாக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா அங்காடித்தெரு. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொன்ன மிக முக்கியமான படம் அது அங்காடித்தெரு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாலகுமாரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு கதை வந்து ஒரு நாட்டை நீங்கள் பிடிச்சி அதிலிருந்து ஒரு கதையை உருவாக்கி அந்த கதைக்கு வந்து ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோல் பிராக், ஒரு முடிவுரை, இதோடு வந்து ஒரு சூப்பராக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தான் வந்து இந்த கதை கேட்பவர்களுக்கு வந்து அப்படி ஒரு அது மீதான ஒரு ஈடுபாடு உண்டாகும். அதைத்தான் திரைப்படமாக நீங்கள் கொடுக்கும்பொழுது ஆடியன்ஸை உட்கார வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கதைகளை வந்து நான் வந்து நிறைய அடுத்தடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். நான் இது ஒரு சின்ன சாம்பிள் தான், தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.